சிஎஸ்கே பிளே ஆஃப் போகிறதுக்கு ஜடேஜாவை பலிகடா ஆக்கும் சிஎஸ்கே ஓனர். வித்தியாசமான முடிவு. இனி ஜடேஜா தேவையில்லை. யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு முடிவை எடுத்த சிஎஸ்கே நிர்வாகம். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, நேற்றைய தினம் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி அபாரமாக வெற்றி பெற்று 91 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தியது. இதன் மூலம் ரன் ரேட்டில் படாரென உயர்ந்துவிட்டது சிஎஸ்கே. இந்த போட்டிக்கு முன்பு வரை சிஎஸ்கே அணியால் பிளே ஆஃபுக்குள் செல்ல முடியாது என்று சொல்லி வந்த கிரிக்கெட் வல்லுநர்களே இப்போது சிஎஸ்கே அணிக்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறி வருகிறார்கள். அந்தளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது சிஎஸ்கே. இந்த சீசனில் அதிக ரன்ரேட் அடிப்படையில் வெற்றி பெற்ற போட்டியே இதுதான் என்றால் நீங்களே பார்த்துக்கங்களேன். அந்தளவுக்கு ஒரு இமாலய வெற்றியை பதிவு செய்து மூடி கிடந்த பிளே ஆஃப் கதவுகளை தாறுமாறாக அடித்து திறந்துவிட்டது சிஎஸ்கே. மேலும் சிஎஸ்கே அணியின் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணமே இந்த போட்டியில் ஜடேஜா இல்லாதது என்றுதான் பலரும் கூறி வருகின்றனர். ஆமாங்க, முன்னாள் வீரர்கள் சிலரே இந்த விஷயத்தை ஓப்பனாக பேசியுள்ளனர். ஏனென்றால் வழக்கமாக ஒரு அணிக்கு கேப்டனாக இருந்து பின்னர் கேப்டன் பதவி கஷ்டமாயிருக்குன்னு சொல்லிட்டு விலகிய பிறகு ஆடம் லெவனில் மட்டும் இருப்பது ஒரு விதமான ஈகோவை தூண்டுவது போலவே இருக்கும் என்கின்றனர் முன்னாள் ஜாம்பவான்கள். நம்மால் முடியாததை இவன் மட்டும் எப்படி செய்கிறான் என்ற அந்த ஈகோ மனநிலைதான் அணியின் ஒட்டுமொத்த கோஆர்டினேஷனையும் சீர்குலைத்துவிடும். இதனால்தான் கடந்த போட்டியில் ஆர்சிபி அணிக்கு எதிராக குறைந்த ஸ்கோரை இலக்காக இருந்த போதும் அதை கூட சேசிங் செய்ய முடியாமல் தோற்றுப்போனது சிஎஸ்கே. ஆகவே இதையெல்லாம் மனதில் வைத்துதான் ஆனது ஆச்சு, இன்னும் 3 போட்டிகள் தானே மீதம் இருக்கிறது. ஆகையால் இந்த 3 போட்டிகளிலும் ஜடேஜாவுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு அவருக்கு பதிலாக மாற்று வீரர்களை வைத்தே மீதி இருக்கும் போட்டிகளில் களமிறங்க உள்ளதாம் சிஎஸ்கே. ஏனென்றால் ஜடேஜா இல்லாத போட்டியில் கிடைத்த இந்த மிகப்பெரிய வெற்றியின் மொமெண்டத்தை இழந்துவிடவே கூடாது என்றும் இந்த மொமெண்டத்தை அப்படியே கடைசி போட்டி வரை எடுத்துச் சென்று அனைத்திலும் வெற்றி பெற்றுவிட்டால் சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் சான்ஸே கிடைத்துவிடும். ஆகவே அதை மனதில் வைத்துதான் இனிவரும் போட்டிகளில் ஜடேஜாவுக்கு நிரந்தரமாக ஓய்வளிக்க முடிவு செய்துள்ளதாம் சிஎஸ்கே நிர்வாகம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஜடேஜா இல்லாமல் மீதியிருக்கும் போட்டிகளை எதிர்கொள்வது என்பது சிஎஸ்கே அணிக்கு சாதகமா பாதகமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.